எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எப்படியே பார்க்க போகிறோம்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார் மூணு முள்ளை எப்படி கட்டுறதுன்னு கேட்டிருந்தார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போவோம். அப்புறம் வந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டு லீடர் லைன், நம்ம வந்து ஒரு ஜான் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்துட்டு நம்ம தூண்டில் போகிற லைனை வந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன தூண்டில், இது வந்து 10 நம்பர் தூண்டில், இதை நான் முன்னே வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன தூண்டில் தான் வைப்பாங்க. நான் உங்களுக்கு இதை காட்டணுங்கிறதுனால வந்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய தூண்டில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கட் பண்ணி வச்ச ஒரு லைனை எடுத்துக்கிறோங்க, இந்த மாதிரி கைக்கில் வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி இந்த கட் பண்ணி வச்ச லைனை இப்படி எடுத்துக்கிட்டு இது நம்ம கட் பண்ணி வச்ச லைன் தான். இதுக்கும் வந்து நம்ம லீடர் லைனுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் அது மேலே தான் இந்த இது வந்து சுற்றும். நம்ம தூண்டில் மேலே பார்க்க சுற்றுங்க. நம்ம கட் பண்ணிப்பா நம்ம வச்சோம்ல, அது வந்து அந்த நாட்டு தான். இது தூண்டிலுக்கு மேலே பார்க்க சுற்றுங்க, நீங்கள் கீழே பார்க்க சுற்றுறாங்க. இந்த நான் சுற்றுறேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்துக்கிட்டு தூண்டிலுக்கு மேலே பார்க்க சுற்றணும். ஒரு 4 தடவை சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாட்டுக்குள்ளே போட்டு அப்படியே இந்த சைடு உள்ள நுனியை பிடிச்சி அப்படியே லைட்டாக இழுங்க. இழுத்த உடனே வந்துக்கிட்டு இது நாட்டு டைட் ஆயிரும். இதை ரெண்டு ஜாயிண்டையும் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் கத்தி வச்சுருந்தேன், நீங்கள் கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணிக்கிறீங்க. இந்த நாட்டு வந்துக்கிட்டு மடவை மீன் அந்த இதுக்கெலாம் வந்துக்கிட்டு நல்லாயிருக்கும். மடவை மீன்னால் நாங்கள் மணல்னு சொல்லுவோம். அந்த மீன் பிடிக்கிறதுக்கெலாம் இந்த நாட்டு வந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் பிடிப்போம். இந்த சைடு உள்ள அந்த உளும்பையும் கட் பண்ணிடுங்க கத்தி வச்சு. இதுங்க இழுத்தா கூட இது வந்து உரி வரும். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, நிறையா பேர் வந்துக்கிட்டு இந்த இழுத்தா வருது பார்த்தீங்களா, எங்களுக்கு வேறு மாதிரி நாட் போடுறதுக்கு இது போட உங்கள் லென்த்தாக போகுது, தூண்டில் அரி முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் இந்த நாட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாட் போட்டாச்சு, மறுபடியும் வந்துக்கிட்டு இப்போ மூணு தூண்டில் எடுத்துக்கிறோங்க. இது வந்து 8 நம்பர் தூண்டில். இந்த 8 நம்பர் தூண்டில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கைக்கில் வச்சுக்கிறோங்க. மூணு தூண்டில் நீங்கள் ஒரே மாதிரியே சமமாகவே வச்சுக்கலாம். அப்புறம் அதே மெத்தேடு தான். இப்போ அந்த நீங்கள் இப்போ இது வந்து லீடர் லைன் தான், நம்ம தூண்டில் போடுவோம்ல அந்த லைன். இது வந்துக்கிட்டு அதில் வந்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு இருக்குல்ல, தூண்டிலுக்கு மேலேயே போடுங்க. இதே அதே மாதிரி தான் மெத்தேடு. தூண்டிலுக்கு மேலே ஒரு இது வந்து கொஞ்சம் டைட்டாகவே சுற்றுங்க. ஒரு 5 சுற்று போட்டுக்கிறங்க, 4 கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு 5 சுற்று போட்டுக்கிறங்க. அந்த மாதிரி அந்த வளையத்துக்களோடு எடுத்துகிட்டு அப்படி இழுத்துருங்க. இந்த நாட்டு வந்துக்கிட்டு ஈஸியாக தட்டாது. மீன்லாம் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவே. நீ கத்திரிக்கோளை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க, நான் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துக்கிட்டு தூண்டியை வந்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. அது மூணு தூண்டிலாக ஆயிரும். இந்த பார்த்தீங்களா,
இதை நீங்கள் இழுத்தா வரும். இந்த 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 வருது பாருங்கள், நான் இழுக்கிறேன் இந்த அழகாக இந்த மாதிரி வருது பாருங்கள். நம்ம லீடர் லைனுக்கும் நான் வந்து ரெண்டு ஜாயிண்ட்டு வச்சுருக்கனால வந்துட்டு ரெண்டு ஜாயிண்ட் கட் பண்ணி வச்சுருந்தேன் தானே, அதனால் வந்துக்கிட்டு இந்த மாதிரி மெத்தடில் வந்துருக்கு. நம்ம இன்னொரு ஜாயிண்ட் வச்சுருந்தோம்ல, அதே மெத்தடில் இன்னொரு ஜாயிண்டே எடுத்துக்கிறோம். இன்னொரு ஜாயிண்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி அதே மெத்தடில் தூண்டில் கட்டுங்க, நாட் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, நான் நாலு போட்டிருக்கேன். இந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளோடி எடுத்து டைட் பண்ணுங்க. அது வந்து ஒரு வரலாறு பிடிச்சிக்கிட்டு இந்த வரவில் ஜாயிண்ட்டு வந்துக்கிட்டு ஒரு உளும்பு வந்துக்கிட்டு கையால் இழுத்து டைட் பண்ணுங்க. இந்த அந்த டைட் பண்ணிக்கிட்டிங்களா, இப்போ வந்துக்கிட்டு அதை அந்த சைடு இழுத்துருங்க. அதான் அப்போ தான் வந்துக்கிட்டு தூண்டில் வந்து திரும்பாது, இந்த சைடும் அந்த சைடும் திரும்பாது. இந்த நாட்டு எப்போவுமே நீங்கள் போட்டிருக்கணும். கத்திரிக்கோளை வச்சு நீங்கள் ஒட்ட பக்கத்தில் கட் பண்ணிக்கிறங்க. இந்த கரை உள்ள ஜாயிண்ட்டையும் கட் பண்ணிடுங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டு தேவையில்லை. இந்த இன்னொரு இந்த கையில் வச்சுருக்கேனா அந்த அந்த உளும்பு உங்களுக்கு இனிமேல் தேவையில்லை, அதையும் கட் பண்ணிடுங்க. இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துக்கிட்டு தூண்டில் சூப்பராகவே நாட்டு உளுந்துடும். இப்போ நீங்கள் இழுத்தா கூட இது உங்களுக்கு ஈஸியாக, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அளவுக்கு வச்சுருங்களோ அந்த மாதிரி அளவுக்கு வச்சுக்கிடலாம். இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டிசிஆர் தூண்டில் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.